அண்மை செய்தி, சென்னை டி நகரில் உள்ள அப்பாசாமி கட்டுமான நிறுவன உரிமையாளர் மகனுக்கு சொந்தமான நட்சத்திர விடுதியில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலை முதலே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட கட்டுமான நிறுவனங்களில் சோதனை நடந்து வரக்கூடிய நிலையில் சென்னை டி நகரில் உள்ள அப்பாசாமி கட்டுமான நிறுவன உரிமையாளர் மகனுக்கு சொந்தமான நட்சத்திர விடுதியில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். பார்த்திபன், வணக்கம். கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட இந்த கட்டுமான நிறுவனங்கள்ல சோதனை நடக்கக்கூடிய நிலையில சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமானவர் அப்பாசாமியினுடைய அந்த மகனுடைய நட்சத்திர விடுதியில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில எவ்வளவு வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள் மோனிகா. தமிழகத்தில் தொடர்ந்து இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 80 மேற்பட்ட இடங்களில் இந்த அப்பாசாமி ரியல் எஸ்டேட்க்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையில தீவிரமாக காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் டி நகரில் இருக்கக்கூடிய இந்த மங்கேஷ் தெருவிலும் சோதனையானது நடைபெற்ற நிலையில் அண்ணா நகர், ரெட்டி தெரு, அதனை தொடர்ந்து திருமங்கலம் பகுதியிலும் சோதனை என்பது தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது. அந்த வகையில் சென்னை அப்பாசாமி ரியல் எஸ்டேட் உரிமையாளரின் மகன் ரவிக்கு சொந்தமான சென்னை தியாகராஜ நகரில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர ரெசிடென்சி ஹோட்டலில் இந்த சோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில முக்கிய தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தகவல் என்று நம்ம இந்த சோதனை பார்த்தோமானால், குறிப்பாக இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனங்களில் தொடர்புடைய முறைகேடாக நடைபெற்றக்கூடிய அந்த சோதனை என்பது அந்த ஆதாரங்களை வைத்துதான் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கான அந்த முக்கிய ஆவணங்கள் எல்லாம் இந்த நட்சத்திர உணவகத்தின் ஹோட்டல் தான் இருக்கிறது என்பதற்காக ஒரு தகவலும் என்பது அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் அதனையும் வைத்துதான் தற்போது இந்த சோதனையில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ரியல் எஸ்டேட் தொழில் மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர ரெசிடென்சி டவர் ஹோட்டலிலும் இந்த வருமானத்துறை அதிகாரிகள் முக்கிய அறைக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய மணி கணினி எல்லாம் வந்து கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணக்கு வழக்குகளும் தொடர்புடைய பகுதியில் கிட்டத்தட்ட 7 வாகனங்களை வந்த வருமானத்துறை அதிகாரிகள் 10 முக்கிய அறைகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஆவண மணிக்கணிகளுடைய ஆவணங்கள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டு அதனை தீவிர சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிகா. சென்னை டி நகரில் உள்ள அப்பாசாமி கட்டுமான நிறுவன உரிமையாளர் மகனுக்கு சொந்தமான நட்சத்திர விடுதியிலும் தற்போது வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.